ஹாய், நமஸ்தே. நான் உங்கள் ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜிஸ் ரெசிபி. இன்றைக்கி வந்து மார்க்கெட் போய் கொஞ்சம் காய்கறிலாம் நான் வாங்கிட்டு வந்தேன். பொதுவாக நம்ம நிறைய எஃபர்ட் போட்டு பணமும் செலவு பண்ணி பார்த்து பார்த்து ஃப்ரெஷ்ஷாக காய்கறிலாம் வாங்கிட்டு வருவோம். அதை நம்ம ஸ்டோர் பண்ணியும் வைப்போம். ஆனால் சில சமயம் என்ன ஆகிடுது அப்படின்னா, நம்ம ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்தால் கூட சீக்கிரம் வாடி போயிடுது, இல்லைனா முத்தி போயிடுது. அப்படிலாம் இல்லாமல் நான் எப்படி வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு வாரத்துலேருந்து 10 நாள் வரைக்கும் இந்த காய்கறி வந்து ஃப்ரிட்ஜில் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். சின்ன சின்ன டிப்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணி நான் எப்படி வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன் அப்படிங்கிறத நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் டைம் சேனலில் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூட எல்லா வீடியோஸும் குயிக்காக வந்து ரீச் ஆகும். வாங்க, ஈஸியாக அப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ காய்கறி எல்லாம் வந்து நிறைய பெஸ்டிசைட்ஸ் வந்து நிறைய யூஸ் பண்ணியிருப்பாங்க. ப்ளஸ் நிறைய இடத்துலேருந்து இது வருது, இல்லை நிறைய அழுக்கு இருக்கலாம். அதனால் நம்ம இதை வாஷ் பண்ணிக்கலாம். அதுக்காக வந்து ஒரு பவுலில் நான் தண்ணி எடுத்துகிட்டு இருக்கேன். காய்கறிகளுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கோங்க. கல் உப்பு எடுத்துகிட்டு இருக்கேன். உப்பு வந்து பாக்டீரியாவை கில் பண்ணும் இல்லையா, அதனால் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இருக்கும், இல்லை ஒரு கைப்பிடி அளவு ஒன்று வச்சுக்கோங்களேன். இந்த உப்பை இந்த தண்ணியில் ஆட் பண்ணிக்கலாம். ஒயிட் வினிகர் பெஸ்டிசைட்ஸை க்ளீன் பண்ணுறதுக்கும் இந்த பாக்டீரியாவை கில் பண்ணுறதுக்கும் நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த வினிகர் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இதை இந்த தண்ணியில் ஆட் பண்ணிடுவோம். இந்த உப்பு வினிகர்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, அதை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ எல்லா காய்கறியும் ஒன்றா போட்டு நம்ம வாஷ் பண்ணிக்கணும். தண்ணிக்குள்ளே போட்டு இப்படி நல்லா அப்படி தேய்ச்சிடணும். நிறைய மண் அழுக்கு எல்லாம் இருக்கும் பின்னாடியும் இங்கேயும் வந்து நல்லா அப்படியே ஒவ்வொரு காயாக நல்லா அப்படி தேய்ச்சிக்கணும். எடுத்து ஒரு காட்டன் டவலில் வச்சுக்கலாம். இதே மாதிரி எல்லா காய்கறியும் நான் தண்ணியில் வாஷ் பண்ணிட்டு எடுத்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த கொஞ்சம் காய்கறி வாஷ் பண்ணதுக்கு இந்த தண்ணி பாருங்க எவ்வளோ அழுக்காக இருக்குது. இப்போ இந்த காய்கறி எல்லாமே நான் தண்ணியில் வாஷ் பண்ணிட்டேன். கேபேஜும் பூசணிக்கீத்தும் வந்து வாஷ் பண்ணலை. இதை நம்ம சமைக்கும் போது வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வாஷ் பண்ணதில் இந்த காயெல்லாம் ஈரமாக இருக்கு இல்லையா, இது வந்து கொஞ்சம் நேரம் அப்படியே ஒரு காட்டன் துணியில் போட்டு ஃபேன் கீழே வச்சிட்டிங்கன்னா காஞ்சிரும். அப்படி இல்லைன்னா ஒரு துணியால் நல்லா தொடச்சிட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். காயெல்லாம் பாருங்கள் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பார்க்கவே அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். நம்ம வினிகர் சால்ட் ஆட் பண்ணதுனால அழுக்கெல்லாம் போய் நல்லா ஃப்ரெஷ்ஷாகிடுச்சு. ஒவ்வொரு காயும் ஃப்ரிட்ஜில் எப்படி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும்னு பார்க்கலாம். பூசணிக்காயை எப்படி ஸ்டோர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பூசணிக்காயை வந்து இப்படி கட் பண்ணிக்கணும். கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணிக்கணும். இந்த சைஸ்க்கு நம்ம கட் பண்ணிக்கிட்டால் கரெக்டாக இருக்கும். பாருங்கள் இந்த அளவு பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த போர்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே சீட்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, இந்த போர்ஷன் இந்த விதையெல்லாம் இருக்கும் பாருங்கள். இதை வந்து நம்ம கட் பண்ணிடணும். சமைக்கும் போது நம்ம இதை கட் பண்ணி எடுத்துருவோம் இல்லையா, இந்த அளவுக்கு இது எல்லாத்தையுமே இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும். பாருங்கள் இப்போ எல்லாமே கட் பண்ணிவிட்டேன். இப்போ எப்படி ஸ்டோர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பூசணிக்கீத்து வைக்கிற அளவுக்கு டப்பா ஒன்று எடுத்துக்கோங்க. இப்போ இந்த டப்பாவுக்கு வந்து அடியில் இந்த மாதிரி டிஷ்யூ கிளாத்து இல்லைனா இந்த மாதிரி ஒரு காட்டன் கிளாத்து ஏதாவது இருக்கும் இல்லையா, அந்த டிஷர்ட் கிளாத்து பனியன் இல்லை நம்மளோட துப்பட்டா ஏதாவது இருக்கும் காட்டன்து, அந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம். நான் வந்து காட்டன் கிளாத் தான் எப்பயுமே ப்ரிஃபர் பண்ணுவேன். அதுதான் இப்போ நான் அடியில் போட போகிறேன். காட்டன் கிளாத்து இந்த மாதிரி போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ஃப்ரிட்ஜில் காய்கறி வைக்கும்போது மாய்ஸ்சர் ஃபார்ம் ஆகும் இல்லையா, அந்த மாய்ஸ்சரை ஃபுல்லாக வந்து இந்த காட்டன் கிளாத் வந்து இழுத்துக்கும். அப்போது நமக்கு காய்கறி ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இந்த மாதிரி பீசஸ் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள். இது எல்லாத்தையும் வந்து இந்த மாதிரி அடுக்கிக்கணும். ஆக்சுவலாக பூசணிக்கீத்து நம்ம வாங்கும்போது பிகினர்ஸ்க்காக சொல்கிறேன், இப்படி நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பஞ்சு மாதிரி இருக்கக்கூடாது, கொஞ்சம் ஃபார்மாக இருக்கணும், கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும். அதே நேரம் நல்லா மாய்ஸ்சரோடு இருக்கணும், நல்லா அந்த தண்ணி வாட்டர் கண்டென்ட் நல்லாவே இருக்கணும். அப்போ வந்து இந்த காய் டேஸ்ட்டாக இருக்கும், கரெக்டாக கூட நமக்கு வெந்துடும். இந்த பஞ்சு மாதிரி இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், அது வேகவே வேகாது, அந்த மாதிரி காய் இருந்தால் வாங்கவே கூடாது நம்ம. அவ்வளோதான் பாருங்கள். மேலேயும் வந்து டிஷ்யூ கிளாத்து இல்லைன்னா காட்டன் கிளாத் எது வேணாலும் போட்டுக்கலாம். போட்டுட்டு மூடி வச்சுக்கணும். மேலே ஏன் கிளாத் போடுறோன்னா அந்த மூடியில் வந்து மாய்ஸ்சர் ஃபார்ம் ஆகி அது வந்து சொட்டும், சொட்டும் போது காய் வீணாக போகும். இந்த மாதிரி வச்சுட்டு மூடிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த சொட்டுற மாய்ஸ்சர் இந்த துணி எடுத்துக்கும். இந்த பூசணிக்காய் வந்து நம்ம ஒரு வாரம் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இதை அப்படியே நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கணும். வாழைக்காய் இது வந்து நம்ம அப்படியே ஃப்ரிட்ஜில் ஒரு பையில போட்டு வச்சாலும் இருக்கும், இல்லை வெளியில் ஒரு பாத்திரத்தில் தண்ணியை வச்சுட்டு அதில் போட்டு வச்சாலும் நல்லாயிருக்கும். நல்ல முத்தலான வாழைக்காயை வாங்கினா ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்படி தட்டினீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த சவுண்டு நமக்கு வித்தியாசம் தெரியும், அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இதை நம்ம ஸ்டோர் பண்ணிப்போம். இந்த கேபேஜ் இது சும்மா ஒரு பையில போட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சாலே நல்லாயிருக்கும். ஆனால் நம்ம வந்து இப்போ இந்த கேபேஜில் பாதி மட்டும் சமையலுக்கு போதும் அப்படின்னு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், மீதி பாதி ஃப்ரிட்ஜில் வச்சோம்னா சீக்கிரம் வாடி போயிடும். அப்போ உங்களுக்கு கொஞ்சமாக போதும் அப்படின்னா கட் பண்ணி எடுக்காமல் இப்படி எதில் எதெல்லாம் பிரிக்க வரும் இல்லையா, தேவையான அளவு இந்த மாதிரி பிரித்து எடுத்துக்கிட்டு மிச்சம் இருக்கிறத நீங்கள் அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டீங்கன்னா ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இது வாங்கும்போது வந்து சின்ன கேபேஜாக இருந்தாலும் இப்படி தூக்குனீங்கன்னா நல்லா வெயிட்டாக இருக்கணும், இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கெட்டியாக இருக்கணும். அப்படி பார்த்து வாங்கிக்கோங்க. கேபேஜ் வந்து இந்த மாதிரி சின்னதாக காட்டன் பையிலையோ இல்லைனா
காய்கறி வைக்கிறதுக்கே நிறைய பேக்ஸ் வருது இல்லையா, அதுலேயுமே போட்டுக்கலாம். இதுலயே நிறைய ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, அதனால இந்த வாழைக்காயும் நான் இந்த பேக்குள்ளேயே வச்சிடுறேன். இதை அப்படி நல்லா பேக் பண்ணி நீட்டாக வெஜிடபிள் ட்ரேல வச்சிடலாம். அடுத்தது பாவக்காய் எப்படி ஸ்டோர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம பாவக்காய் ஃப்ரெஷ்ஷாக நல்லா அப்படி க்ரீனாக வாங்கிட்டு வந்தால் கூட ஃப்ரிட்ஜில் வச்சதுமே ரெண்டே நாள் வந்து பழுத்து போயிடும். அப்படி பழுக்காமல் இருக்கணும் அப்படின்னா இந்த பாவக்காயில் வந்து இந்த தலைப்பகுதியும் இந்த பக்கம் இந்த வால் பகுதி இருக்கு பார்த்தீங்களா, இந்த ரெண்டு சைடும் நம்ம அப்படி கட் பண்ணிடணும். இப்படி கட் பண்ணிட்டோம்னா இந்த பாவக்காய் பழுக்கவே பழுக்காது. இதே மாதிரி எல்லா பாவக்காயும் நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது கண்டெய்னர் எடுத்துக்கிட்டு ஒரு டிஷ்யூ கிளாத்து இல்லைனா காட்டன் கிளாத் போட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா பாவக்காய், இதை எல்லாத்தையும் இப்படி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் செட் பண்ணிவிட்டு இந்த மேலே எக்ஸ்ட்ரா இருக்கு இல்லையா அந்த நம்ம டிஷ்யூ கிளாத்து இதையும் நல்லா அப்படி வச்சு மூடிட்டு நல்லா மூடியை போட்டு இதை அப்படியே ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு வாரம் 10 நாள்னா கூட இது பழுக்காமல் இருக்கும். இது கேரட்டு. கேரட் வந்து நம்ம எவ்வளோ நல்லா ஃப்ரெஷ்ஷாக பார்த்து வாங்கி வச்சாலும் இந்த இடத்துல வந்து வேர்பகுதியில் முளைச்சி வர ஆரம்பிச்சிடும், இல்லைனா இந்த இடத்துல கெட்டு போக ஆரம்பிச்சிடும். இந்த வேர்பகுதி இருக்குது பார்த்தீங்களா, இது லேஸாக கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துடணும். இப்படி எடுத்துட்டோம்னா இது முளைச்சும் வராது கெட்டும் போகாது. நம்ம இதை அப்படி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு கண்டெய்னர் எடுத்துக்கிட்டு டிஷ்யூ கிளாத் போட்டிருக்கேன். இதில் நம்ம இப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுக்க வேண்டியதான். இந்த மீதி இருக்கிற அந்த டிஷ்யூ கிளாத்தை இப்படி மேலே போட்டு மூடிட்டோம்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருக்கும். இப்படி மூடி போட்டு அழகாக ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். புடலங்காய் நம்ம பிஞ்சாக நல்லா பார்த்து வாங்கிட்டு வருவோம். ஆனால் 2 நாள் ஃப்ரிட்ஜில் வச்சதுமே இது முத்தி போக ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி முத்தாமல் இருக்கணும் அப்படின்னா இந்த ரெண்டு எண்டு இருக்குது பார்த்தீங்களா, இந்த சைடும் கட் பண்ணி இதை ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா முத்தாமல் அப்படியே நல்லாயிருக்கும். ஒரு வாரம் கூட வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் எப்படி ஸ்டோர் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இதை ஸ்டோர் பண்ணுறதுக்கு வந்து இந்த மாதிரியாவது காட்டன் பை இருந்தால் போதும், இல்லைனா லெங்கியான டப்பா கூட நம்ம வச்சுக்கலாம். இந்த பேக்கில் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா உள்ளே வச்சுட்டு இப்படி நல்லா அப்படியே ரோல் பண்ணி நம்ம இந்த காய்கறி ட்ரேயில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். காய் வந்து நம்ம இப்படியே ஸ்டோர் பண்ணாலும் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா ஒரு கன்வீனியன்ட்காக காலையில் அவசரத்தில் வந்து இந்த மாதிரி நார் எடுக்கிற வேலை இல்லாமல் இருக்கிறதுக்காக நம்ம அந்த மாதிரி நார் எடுத்துட்டும் க்ளீன் பண்ணலாம். மறுநாளே சமைக்க போறீங்க அப்படின்னு சொன்னால் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சு கூட நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். நம்ம நார் எடுத்தாலும் சரி எடுக்கலைனாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி ஒரு கண்டெய்னரில் கிளாத்து ஒரு காட்டன் துணியை போட்டு இதில் அப்படி அடுக்கி வச்சுக்கலாம். நான் வந்து எப்பயுமே இந்த காட்டன் துணி தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். இதுதான் வந்து ரொம்பவே நல்லா இருக்கு. டிஷ்யூவோட கூட இது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கு. மேலேயும் வந்து அதே துணியை இப்படி கொஞ்சம் இப்படி மூடி வச்சிடணும். வச்சுட்டோம்னா இதுவும் வந்து ஒரு வாரம் வரைக்கும் நமக்கு ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணிக்க முடியும். இப்படி நல்லா டைட்டாக மூடி ஃப்ரிட்ஜில் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். வெண்டைக்காய் வந்து நம்ம நல்லா பிஞ்சாக பார்த்து வாங்கிட்டு வருவோம். இப்படி ப்ரெஸ் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இருக்கும். அப்படியே அமுக்கணும்னு வச்சுக்கோங்களே உள்ளே அப்படி போயிடக்கூடாது, நல்லா ஃபேர்மாக இருக்கணும். இல்லைனா இப்படி உடச்சி பார்த்தும் வாங்கலாம். இப்படி நம்ம பார்த்து வாங்கிட்டு வர வெண்டைக்காய் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சதுமே 2 நாளில் வந்து முத்தி போயிடும். அந்த மாதிரி முத்தாமல் நல்லா இருக்கணும் அப்படின்னா இந்த வெண்டைக்காயில் இந்த மேல் பகுதி இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து கட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிட்டோன்னா இது ஒரு வாரம் வரைக்கும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக வச்சு யூஸ் பண்ணிக்கலாம், முத்தாமையும் இருக்கும். இதே மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு நான் எப்படி ஸ்டோர் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னரில் நான் கீழே வந்து காட்டன் கிளாத் போட்டிருக்கேன். டிஷ்யூ பேப்பர் இல்லை டிஷ்யூ கிளாத் எது வேணாலும் போட்டுக்கலாம். நம்ம இப்போ கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த வெண்டைக்காய், இதில் ஸ்டோர் பண்ணிக்கணும். இந்த மாதிரி நம்ம க்ளீன் பண்ணி கட் பண்ணி வைக்கிறதுனால நமக்கு வந்து வெண்டைக்காய் முத்தி போகாமையும் இருக்கும், ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். காலையில் அவசரத்தில் வந்து டக்குன்னு கட் பண்ணி சமைக்கவும் முடியும். மேலே ஒரு டிஷ்யூ கிளாத் போட்டோன்னா நமக்கு இதுலேருந்து மாய்ஸ்சர் சொட்டும் இல்லையா, அது சொட்டாமையும் இருக்கும். இது ஒரு வாரம் வரைக்கும் வச்சு நம்ம ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த மெத்தடில் தான் ஃப்ரிட்ஜில் காய்கறிகளை ஸ்டோர் பண்ணுறேன். சிலது வந்து ஒரு வாரம், சிலது 10 நாள் 15 நாள் வரைக்கும் கூட ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டை சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். ஒரு புது ரெசிபியோடு நாளைக்கு நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.